அனைவருக்கும் வணக்கம். நான் மாலிமா சரவணன் பேசுறேன். நம்ம எல்லாம் சாய் செய்ய சேனல்ல இதுவரையும் ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஒரு சில வீடியோக்கள் கோவிலுக்கு போறது வர்றது இந்த மாதிரி. இப்போ வருகின்ற விநாயகர் சதுர்த்தி விநாயகர் எல்லாரும் நம்ம வீட்டுல வழிபாட்டு செய்ய போறோம் இல்லையா, அதுக்கான முறையா எப்படி நம்ம பிள்ளையார இன்னும் சிறப்பான முறையில வழிபாடுகள் செய்தா நம்மளுடைய வேண்டுதல்கள் சீக்கிரமா பலிதமாகும் அப்படின்றது போல ஒரு சின்ன சின்ன கேள்விகள் எல்லாம் எல்லார் மனதிலும் இருக்கிறது போல எனக்குமே இருக்கு. அது தெளிவுபடுத்துற ஒரு விதமா எனக்கு ரொம்பவே தெரிந்த காசாபுரம்ல இருக்கிற நவசக்தி விநாயகர் ஆலயத்துல தலைமை குருக்களா இருக்கிற ஐயா கிட்ட, திரு பாஸ்கரன் ஐயா அவர்கள்ட்ட ஒரு சில கேள்விகள் உங்க சார்பா வந்து கேட்டு தெளிவு பெறணும் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ பதிவு தான் இது. சோ உங்களுடைய ஆதரவோட இந்த வீடியோவுக்கு முழுமையான ஆதரவு தரணும் அப்படின்னு அன்போடு கேட்கிறேன். இப்ப நம்ம ஐயா குருக்கள் பாஸ்கரன் அவர்கள்ட்ட பேசுறாங்க. ஐயாவை பத்தின ஒரு சின்ன அறிமுகம் அப்படின்னா, ஐயா இரண்டு பட்டங்கள் பெற்றிருக்காங்க, சிவமணிக்குன்றம் சிவரத்னாகரம் அப்படி பேர் பெற்ற பட்டங்கள் பெற்ற திரு பாஸ்கரன் ஐயா அவர்களிடம் நம்ம கேள்வி எல்லாம் கேட்க போறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். ஒரு சில கேள்விகள் பிள்ளையார வணங்கும் வழிபாடு முறையும் அவர் எவ்வளவு அழகா நம்ம வழிபாடு செய்யறது மூலமா அவருடைய அருளை நம்ம பெறலாம் அப்படின்றத ஒரு சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு நேயர்களுடைய விருப்பமா வந்து நான் கேட்கிறேன். அதுக்கான அந்த பணியான பதில் சொல்லுவீங்க அப்படின்ற ஆசையோடு நான் கேள்வி எல்லாம் கேட்கிறேன். வணக்கம்மா. ரொம்ப நல்லது, உங்களுடைய சேனல் நல்லபடியா வளரட்டும். பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு நிறைவேறட்டும். இதை கண்டோரும் பக்தர்கள் எல்லாருக்கும் அனுகிரகமும் ஆசையும் கிடைக்கட்டும். மகா கணபதியை வழிபாடு செய்யாமல் எந்த ஒரு பூஜை முறைகளையும் இந்து மதம் செய்யறது முழு முதல் கடவுளாக இருக்கக்கூடிய மகா கணபதியை வழிபாடு செய்து அவருடைய ஆணைக்கு இணங்கி அவருடைய ஆசையை பெற்று நம்ம எல்லா பூஜையும் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுடைய சேனலும் அதை தொடர்ந்து உங்க சேனல்ல வந்து போகக்கூடிய எல்லா அன்பர்களுக்கும் இந்த இதற்குரிய பலன் எல்லாம் முழுமையாக கிடைக்கட்டும். நல்லது, வாழ்த்துக்கள். அருள்மிகு ஸ்ரீ நவசக்தி கணபதியின் விநாயகரின் முழு முதல் ஆசையோடு இந்த பேட்டியானது தொடர்ந்து நடைபெறுது. உங்களுடைய எல்லா சந்தேக கல்விகளுக்கும் முடிஞ்சவரையும் பகவானுடைய அனுகிரகத்தால நான் எல்லா பதிலையும் உங்களுக்கு சொல்றேன். உங்களுடைய கேள்வியை பண்ணிய கேளுங்க. பிள்ளையார்னாலே வலம்புரி விநாயகர் இடம்புரி விநாயகர் அப்படின்னு இரண்டு விதமாவே இருக்கு. ஒரு ஒரு அதாவது வலம்புரி விநாயகருக்கு இருக்கிற சக்தி என்ன, இடம்புரி விநாயகரை வணங்கினா அதற்கான சக்தி என்ன, அது எதனால இந்த மாதிரி ஒரு வேறுபாடு பிள்ளையாருக்கு, அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல நல்ல கேள்வி, அறிவுபூர்வமான கேள்வி கூட சொல்றான். ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நீங்க கணபதி முதல்ல வழிபாடு பண்ண முதல்ல உள்ள வாங்க, அது வலம்புரியா இடம் முடியாதவங்க அப்புறம் நம்ம பாத்துக்கலாம். எந்த குழந்தையுமே வீட்டுல நல்ல குழந்தை தான். ஆமா, இந்த குழந்தை நல்ல குழந்தை, பெரிய குழந்தை நல்ல குழந்தை, சின்ன குழந்தை நல்ல குழந்தை நல்லா கிடையாது. எல்லாமே நல்ல குழந்தைங்க தான். உங்களுடைய பார்வையில தான் இது கருப்பாகவும் உயரமாகவும் இது சிகப்பா கம்மியாகவும் இருக்கு, அவ்வளவுதான். அதுபோலதான் மகா கணபதியோட இடது குலத்துக்கோ வலது குலத்துக்கோ ஒண்ணு வேறுபாடு இல்லை. இருந்தாலும் வலம்புரி விநாயகருக்கு ஏன் ரொம்ப சக்தி அதிகமாகவும் ரொம்ப விரும்புறாங்கன்னா, எப்பயுமே ஆண் பகுதியானது வடபகுதி, பெண் பகுதியானது இடது பகுதி. ஆண்க்கு எப்பவுமே தனித்தன்மை இருக்கும், பெண்மை வந்து சார்ந்தே வாழணும். அதனால மகா கணபதி வந்து நீங்க வந்து வலம்புரி விநாயகர் வழிபாடு செய்ததுனால முழு பலனையும் தன்னகத்தை பெற்றுடலாம். அடுத்தவர்களுடைய ஒரு தயப்பு இல்லாமல் உங்களால வாங்கிக்க முடியும். இதுதான் மகா கணபதியுடைய அருளாளர் உங்களுக்கு கிடைக்குது. அதே நேரத்தில் இடது பகுதி வந்து நல்லது இல்லையா சிறப்பானது இல்லையா கேள்வி கேட்கக்கூடாது. அதுவும் சிறப்பானதுதான். அது இதோட சேரும் போது பல விதமான நன்மைகள் நமக்கு கொடுக்கும். இந்த கணபதியை விட இந்த கணபதி சிறப்பு, இந்த கணபதி இந்த சிறப்புன்னு சொல்ல முடியாது. நமக்கு ரெண்டு குழந்தை தான், ரெண்டுமே சிறப்பான குழந்தைகள் தான். இன்னும் ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, பிள்ளையார முழு முதல் கடவுளா சொல்றோம். எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் முதல்ல வணங்கப்படுகிறது பிள்ளையார் தான் இல்லையா. அப்பேற்பட்ட பிள்ளையாருக்கு நம்ம ஒரு வேண்டுதல் வைக்கணும் அப்படின்னா அவருக்கான சிறப்பான வழிபாடு முறைகள், வழிபடும் முறை அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? இருக்கு. யாரையுமே நீங்க வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு செயலுக்காக அவரை வந்து முன்னிறுத்தீங்க அப்படின்னா அவருக்குரிய மரியாதை கொடுக்கணும். அவருக்குரிய மரியாதை கொடுத்து அவரை முன்னின்று அந்த செயலை நீங்க செய்ய வச்சீங்கன்னா அந்த சிறப்பு அந்த செயலானது சிறப்பாக நடைபெறும். அது போலதான் நம்மளுடைய இந்து மதம்
எல்லா செயல்களுக்கும் மகா கணபதியை முன்னிறுத்திருக்காரு. மகா கணபதியை நீ வழிபாடு வழிபடணும் அப்படின்னு நீ விரும்பும் போது அதுக்கான சிறப்பு பூஜையெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு மஞ்சள் பிள்ளையார பிடிச்சாலும் வந்துடுவாரு, பசு சாணத்துல பிடிச்சாலும் வந்துடுவாரு, மண்ணில பிடிச்சாலும் வந்துடுவாரு. இந்த படிமத்துல இல்லை, அவருக்கான சக்தியை அவரு நீங்க பிள்ளையாரா எந்த ஒரு பொருளை வந்து பிடிச்சாலும் அதுக்குரிய சக்தி அவர் வந்துடுவார். அவருக்கான சிறப்பான வழிபாடு உங்களுடைய பிரீத்தி நீங்க பண்ணணும்னா முதல்ல அன்பு, அன்போடு பகவான் நீங்க வழிபாடு பண்ணுங்க. அன்புதான் சிறந்தது. பகவான் சுயம்பு எல்லாத்தையுமே தன்னகத்தை கொண்டவர். நீங்க பாலால் அபிஷேகம் பண்ணலாம், கற்பூர ஆரத்தி காட்டலாம், பழஞ்சாரில் செய்யலாம், பால் தயிர் எல்லாத்துலயும் செஞ்சாலும் உங்களுடைய அன்போடு நீங்க அதை செய்யணும். அன்போடுதான் பகவான் எதிர்பார்ப்பார். நம்ம சாதாரணமா அன்போடு தான் செய்யணும், நான் அன்போடு செய்யறேன் இருந்தாலும் எனக்கு அதை எப்படி பண்ணிக்கணும் அப்படின்னு தெரியலை அப்படின்னு விரும்புறீங்கன்னா எளிமையான பரிகாரமா ஒரு ரெண்டு அருகம்புல பறிச்சு அவர் வைக்கலாம். அது போல வந்து நீங்க பிள்ளையாரை பிடிச்ச பிறகு அதுக்கு ஒரு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுட்டு அவருக்கு வந்து தலையில ஒரு வெள்ளருக்கு அவருக்குரிய அவருக்குரிய சமைத்து பார்த்தீங்கன்னா வெள்ளருக்கு அருகம்புல வச்சு நாங்கள் சாமி போடணும்னா அருகம் வந்து ராக பகவானுடைய சமைத்து, அவர் வந்து மகா கணபதியோட சமைத்து கிடையாது. அவரு சகல கிரகங்களுக்கும் அதிபதி, நவகிரகங்கள் ஆகக்கூடிய சகல கிரகங்களுக்கும் மகா கணபதியான அதிபதி. அந்த மகா கணபதியை வழிபாட்டு செய்யறதுனால அவருக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா நவகிரகங்களும் அவருக்கு வந்து பணிவிடை செய்வாங்க. இதுல மனுஷன் ரொம்ப சிரமப்படுறது ராகு பகவான் தான் சிரமப்படுறாங்க. அது சர்ப்பம், அந்த சர்ப்பத்தோட விஷத்தை தாங்க முடியாம தான் சிரமப்படுறாங்க. கண்ணுக்கு தெரிய எல்லா வியாதிகளும் குணப்படுத்த முடிஞ்சது, விஷத்தை நம்மளால குணப்படுத்த முடியாது. இது மாதிரி விஷயங்களை கூட குணப்படுத்தக்கூடிய அளவுக்கு மகா கணபதியிட்ட பாவம் இருக்கு. அதனால நாம் அவர் வழிபாடு கொண்டதுனால அவர்கள் அவர்கிட்ட கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய ராகு பகவான் நமக்கு வரமாட்டார். அதனாலதான் நம்ம வந்து அவருக்கு வந்து அருகம்புல வச்சுக்கும் போறோம். அவருடைய சமயத்துல பாத்தீங்கன்னா வெள்ள இருக்கு, அவர் வெள்ளத்துக்கு வச்சு வழிபாடு பண்ணுங்க, அற்புதமான பலன் கிடைக்கும். மிக சிறப்பான ஒரு பதிலாக இருக்கும் ஐயா. இதுலயும் வெள்ள இருக்குன்னு சொல்லவே இன்னும் ஒரு கேள்வி வருது. வெள்ள இருக்கு விநாயகர், அதாவது வெள்ளை இருக்கும் செடி வேறால செய்யப்படுகிறது, வெள்ளையருக்கு விநாயகர் மிகவும் சக்தியானவர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வெள்ளையருக்கு நான் வந்து மகாலட்சுமியோட அனுகிரகம் நிறைவா இருக்கும். மகாலட்சுமியோட அனுகிரகம் வெள்ளையருக்கு அதிகமா இருக்கும். அது மகா கணபதியோட சமைத்து, மகா கணபதியோட சமைத்துல அவருடைய திருவுருவமே வந்ததுன்னா அப்ப பிரிச்சு பாலில இருந்து எப்படி வந்து நம்ம தயிரையும் நெய்யும் உள்ளே வச்சு நமக்கு கிடைக்குதோ அது கூட மகாலட்சுமியோட அனுகிரகத்துல இருக்கு, மகா கணபதியோட அனுகிரகத்துல இருக்கு. ஐந்து உள்ள லாபங்கள் நமக்கு அதே இருக்கிறதுனால ஒண்ணு வச்சு பல பரிமாறங்களும் உடனே ஏற்றுக்கலாம். அவ்வளவுதான். நம்ம கல்லுதல் செய்யப்பட்ட கணபதிக்கு நீங்க ஒரு வெள்ளருக்கு கொண்டு போய் சாப்பிடணும். கல் தனியா அல்லது சமைத்து தனியா இருக்கு. இதுல சமைத்துலயே கணபதி வரும்போது கணபதிக்குரிய அனுகிரகம் இருக்கு, இந்த சமைத்துக்குரிய அனுகிரகம் நமக்கு இருக்கு, இதுவும் இந்த வித்து மகாலட்சுமியோட அனுகிரகம் நமக்கு இருக்கு. அதனால ஒரே கல்ல மூணு மகா எடுக்கணும். அதனாலதான் நல்ல அற்புதமான ஒரு மூலிகை வந்து நல்லது பகவானுக்கான. ஒரு நிறைவான இன்னும் ஒரு கேள்வி. மாதந்தோறும் வந்து தேய்பிறை நாள்ல வர அந்த சதுர்த்தி எல்லாம் வந்து சங்கடகர சதுர்த்தியா நம்ம மாதந்தோறும் கொண்டாடிட்டு வரோம் இல்லையா, பிள்ளையாருக்கு அபிஷேகம் எதுவா இருந்தாலுமே. ஆனா இப்ப விநாயகர் சதுர்த்தி வந்து வளர்த்துறையில வர சதுர்த்தியை சங்கடகர விநாயகர் சதுர்த்தியா கொண்டாடுறோம். இதற்கும் இதற்குமான பலன்கள் என்ன, எந்த காரணத்தினால இப்ப வளர்த்துறையில வர சதுர்த்தியை நம்ம விநாயகர் வழிபாடா கொண்டாடிட்டு இருக்கோம், அந்த ஒரு கேள்வி. அதாவது ஸ்ரீகிருஷ்ண புராணம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல எழுதியிருக்க ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏன் முதல்ல வந்து சதுர்த்தி கொண்டாடுறோம், சங்கரகர சதுர்த்தி ஏன் நம்ம உங்களை கொண்டாடுறோம், அதுக்கான விஷயத்த உங்களை தெரிஞ்சுக்கோம். எல்லாரும் வெளிப்புறாங்க, நம்ம உங்களுக்கு போகக்கூடாது. அது அதோட தத்துவம் என்ன, ஏன் சொல்லப்பட்டிருக்கு, அதுக்காக நம்ம பாய்க்குவோம். அதுக்கப்புறம் இதுக்கான பலன் தெரிஞ்சுக்கலாம். அதாவது 27 நட்சத்திரங்கள்லையும் சந்திர பகவான் ஒரே மாதிரி நடந்துக்கல, 4 நட்சத்திரத்தை மட்டும் அவர் வந்து பெரிய தலையும் பாக்கி எல்லாரையும் தட்சனுடைய மகள்களாக 27 பேர் இருந்தாலும் 4 பேர்கிட்ட மிகுந்த பிரியத்தையும் பாக்கி வந்து சாதாரண நிலையிலேயும் சந்திர பகவான் நடந்துகிறார். இந்த சாதாரண நிலையில நடக்கும்போது தனக்குரிய மரியாதை இல்லைன்னு பாக்கி 23 நட்சத்திர பெண்கள் போய் தன்னுடைய தந்தையாக இருக்கக்கூடிய தக்ஷ பகவான்கிட்ட சொல்றாங்க, எங்க மேல பிரியம் இல்லாம எங்க வீட்டுக்காரங்க நடந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து கண்டிக்கிற விதத்துல அவர்கிட்ட பேசுறாரு, சந்திர பகவான்கிட்ட பேசுறாரு. அப்போ வந்து என்னுடைய அழகுக்கு மயங்கி தான் இவங்க எல்லாம் என்கிட்ட இருக்கிறாங்க, எனக்கு இவங்க 4 பேர் தான் பிடிச்சிருக்குது, உங்களுடைய இதுக்காக தான் நான் வந்து எல்லாமே கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சந்திர பகவான் வந்து இது பண்றாரு. இது வந்து இவர் எப்படி கண்டிக்கலாம், இவர் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு போய் மகா கணபதி வந்து கேட்கும்போது மகா கணபதி கூட்டிட்டு வாங்க, நாங்கள்கிட்ட அவங்களை வந்து ஆலோசனை பண்ணி அவங்களுக்கு சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, நான் வந்து கணபதியை பார்க்க முடியாது, அவருடைய முகத்தோற்றத்தை இயல்பாக பேசுறது
தன்னுடைய அழகின் திங்கிறான விஷயத்தை உடனே வந்து இதை கேட்டுட்டு மகாகணபதியால பொறுக்க முடியாம அவருக்கு வந்து உன்னுடைய அழகு தேய்ந்து போய் மாறும் செஞ்சிடறாரு, அசாபம் கொடுத்தாரு. அதனால சந்திர பகவான் சிரமப்படுறாரு. உடனே இந்த விஷயம் கிருஷ்ண பகவானுக்கு தெரியப்படுத்திக்கிட்டு கிருஷ்ண பகவான் தான் பஜாதிவா கூப்பிட்டு வர்றாரு சந்திர பகவான மகாகணபதி கிட்ட. யாருன்னா எப்பயுமே எங்க பாதிக்கப்பட்டமோ அங்கேயே போனாலும் நிவர்த்தி கிடைக்கும். அப்ப தன்னுடைய அகங்காரத்தினால நம் மகாகணபதியை திட்டியதனால நமக்கு இந்த தேய்மானம் வந்துடுச்சு, நம்ம இந்த தேய்மானத்துல இருந்து தப்பிச்சுக்கணும்னா அவருடையதான் போய் நம்ம கேட்கணும் அப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்கிறாங்க. அந்த கேட்டதுதான் வந்து அந்த தெய்வீரை சதுர்த்தி. ஐயா, பிரம்ம முகூர்த்த பூஜையின் சிறப்புகள் என்ன? எந்த நேரத்துல நம்ம தீபம் ஏத்துறது ரொம்ப நல்லது? எல்லாரும் பிரம்ம முகூர்த்தத்துல தீபம் ஏத்துறா வாழ்க்கை ஒளிமயமாகவும் நல்லா இருக்கும் அப்படிலாம் சொல்றாங்க. அந்த டைமிங் என்ன இருக்கு? எந்த நேரத்துல தீபம் ஏத்துறது மிகவும் சிறப்பானது? அந்த நேரத்துல நம்ம எந்த கடவுளை வணங்கணும்? அந்த மாதிரி ஒரு சில டவுட் எல்லாம் இருக்கு, நீங்க இருக்கும். முதல்ல பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா முதல்ல மொத்தம் மூணு கடவுளுக்குமே தனித்தனியான முகூர்த்த நேரங்கள். சிவமுகூர்த்தங்கிறது ஒன்றிலிருந்து மூணாகவும், விஷ்ணு முகூர்த்தங்கிறது மூணுலேருந்து நாலரையாகவும், பிரம்ம முகூர்த்தம் நாலரையிலிருந்து ஆறும் நமக்கு கணக்கின்படி சொல்லியிருக்காங்க. இந்த நாலரையிலிருந்து ஆறுக்குள்ள பிரம்ம முகூர்த்தங்கிறது அறிவியல் ரீதியாக ஓஷம்ல இருக்கிற காற்று மாசு இல்லாமல் நம்ம வந்து சேரும். இது வெளிப்புறத்தில் நமக்கு கிடைக்கக்கூடியது. அந்த நேரத்துல நம்மளுடைய உணர்வுகள் எல்லாம் கட்டுப்பட்டு நிர்மூலமா இருக்கும். அந்த நேரத்துல நீங்க எந்த ஒரு செயலை செய்தாலும் அது முழு பலனை கொடுக்கும். நீங்க மைண்ட் செட்ல வேற ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு கை வேற ஒரு செயலை செய்யும் போது முழுமை வராது. அப்ப முழுமை வரணும்னா உடலும் மனமும் ஒத்த நேர்கோட்டில் இருக்கணும். ஒத்த நேர்கோட்டில் இருக்கும்போது நம்மளுடைய எல்லா செயல்களும் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். இது காலை நேரங்கள்ல அதிகாலை நேரங்கள்ல மூளை சிந்தனை செயலற்று இல்லாம நல்ல செயல்பாட்டோட இருக்கிறதுனால நம்ம செய்யக்கூடிய செயல்கள் முழுமை பெறும். இதனாலதான் நம்ம வந்து அதெல்லாம் செய்யறோம். நீங்க வந்து ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா முழுமையா கடவுளை போய் எனக்கு செய்யுது. அந்த நேரத்தில் நீங்க செய்யக்கூடிய செயல்பாடுகள் முழுமையா போய் கடவுளை செய்யுது. ஒரு தீபம் ஏற்றதா இருக்கட்டும், ஒரு ஸ்லோகம் சொல்றதா இருக்கட்டும், ஒரு மலர் சாத்திரதா இருந்தாலும் நீங்க பிரம்ம முகூர்த்தத்தை செய்ததுனால உங்களுக்கு முழுமையான பலன் வந்து கிடைக்கும். நம்மளுடைய நோக்கம் முழுமையான பலனை பெறதுதான். எந்த நேரங்கிறது முக்கியம் இல்லை. இந்த பிரம்ம முகூர்த்தத்துல செய்ததுனால நமக்கு காலச்சூழல் உங்களோட ஒத்து போறதுனால உங்களுக்கு இன்பத்தை கொடுக்கும். நீங்க செய்யக்கூடிய செயலுக்கு முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க வந்து தவிக்கும் பட்சத்துல உங்களுடைய அனுகிரகங்கள் எல்லாம் குறைவா கிடைக்கும். நீங்க பொழுது விடுஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா நவகிரக காலங்கள்லாம் வரும். அப்பதான் நம்ம எவ்வளவு எமகண்டம் ராஜாலும் குளிகை இதையெல்லாம் நம்ம செஞ்சுட்டு அப்புறம் கோரைகள்லாம் செயல்பட ஆரம்பிக்கும். நீங்க ஹோரைகள்லாம் செயல்பட ஆரம்பிக்கும் போது ஒரு சில கோரைகள் ஒரு சில ராசிக்கு ஒத்து போகாது. இப்ப இது மாதிரி நேரங்கள்லாம் தவிர்க்கிறதுக்காக தான் நம்ம முன்னமே பிரம்ம முகூர்த்தத்துக்கு நிறைவேலாம் செஞ்சிடறோம். ஒரு தீபம் ஏற்றினா ஒரு 10 தீபம் ஏற்றுறதுக்கு சமம். சாதாரண நேரங்களில் செய்யக்கூடிய ஒரு தேங்காய் உடைப்புக்கு பிரம்ம முகூர்த்தத்துல செய்யக்கூடிய ஒரு தேங்காய் உடைப்புக்கு சாதாரண 10 தேங்காய் உடைக்கும். நம்ம 10 தேங்காய் உடைக்கிறதுக்கு இல்லாம ஒரே தேங்காய் எல்லாம் வந்து முழுமையான பலன்படுத்துறதுக்காக பிரம்ம முகூர்த்தத்துக்கு செய்யணும். எத்தனை தீபம் ஏற்றினீங்கனாலும் ஒண்ணுக்கு 10 லாபம் கொடுக்கும். ஒரு தீபம் ஏற்றினா 10 லாபம் கிடைக்கும். 10 தீபம் 300 லாபம் கிடைச்சதுன்னு அதெல்லாம் கால்குலேஷன். உங்களுக்கு வாழ்நாள் முழுமையே இதுக்கெல்லாம் நீங்க ஏற்றிருக்கலாம். இதெல்லாம் கணக்கு கிடையாது. உங்களுக்கு எவ்வளவு நீங்க சொத்து வாங்கலாங்கிறது கணக்கு இருக்குதா அப்படின்னு ஒண்ணு கிடையாது. எவ்வளவுதான் புண்ணிய செய்யணுங்கிற கணக்கு இருக்கா அப்படின்னு ஒண்ணும் கிடையாது. உங்களுடைய செயல்பாட்டுக்கான மதிப்புகள் உயர்ந்து போகும். இந்த சமூகத்துல 10 பேர் நீங்க வாழ்த்துறாங்கன்னா அடுத்த 100 பேர் வாழ்த்துவாங்க, அடுத்த 1000 பேர் வாழ்த்துவாங்க. உங்களுடைய செயல்பாட்டுக்குரிய மதிப்புகள் அதிகம் போயிட்டு இருக்கும். அவ்வளவு சிறப்பான நல்லது. மேம் ஐயா, ஒரு உங்களை பத்தி எனக்கு தெரியும், ஒரு சில நேரங்கள மனசு சோர்வா இருக்கும்போது உங்ககிட்ட பேசினா அந்த புத்துணர்வு எனக்கு கிடைக்கும். அந்த புத்துணர்வு மூலமா எப்படின்னா நீங்க ஒரு சில கதைகள் மூலமா எனக்கு சொல்லுவீங்க. கடவுளை பத்து சார்ந்ததா இருக்கலாம், ஏதோ ஒரு வகையை ஒரு விஷயத்தை என்கிட்ட சொல்லும் போது நான் வந்து ஒரு மன தெம்பை நான் வந்து நான் அடைஞ்சிருக்கேன். அது போல நிறைய மக்கள் வந்து ஏதோ ஒரு வகையில மனசாலையும் ஏதோ ஒரு வகையில கஷ்டப்பட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்க சொல்ற ஒரு விஷயத்தினாலே அவங்க மனசுக்கு வந்து ஒரு தெம்பை கொடுக்குற விதமா, உங்களோட நம்பிக்கை ஊட்டுற விதமா உங்களுக்கு உங்க மனசுல பட்டதை கடவுளை பத்தி ஏதாவது நீங்க சொல்லணும் அப்படின்னு நேயர்கள் சார்பா நான் கேட்கிறேன். மனசு கஷ்டம் வந்து எல்லாருக்கும் இருக்கு. முதல் போட்டவனுக்கு லாபம் பார்க்கணுங்கிற ஆசை, பிச்சை எடுக்கணுக்கு பிச்சை கிடைக்கணுங்கிற ஆசை, எல்லாரும் எதிர்பார்ப்போட பயன் பண்றதுனால எதிர்பார்ப்பு நிறைவேறலாம் அங்க மன கஷ்டம் வரும்.
அப்ப மனக்கசத்தை நம்ம தாங்கக்கூடிய சக்தி இருக்கணும்னா முதல்ல நம்ம ஆசையை குறைச்சிக்கணும். ஆசையை குறைச்சிக்கிட்டா நமக்கு துன்பமே வராது. துன்பப்பட்டாதான் நீ வந்து திரும்பி வைக்கணும், துன்பமே வராது. ஆனாலும் நம்ம வந்து எதிர்பார்க்க காரியங்கள்லாம் வெற்றி அடையலாம் எல்லாருமே விரும்புவோம். நம்ம மனிதர்களாக தான் இருக்கும். அப்போ நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் வெற்றி அடையணும் ஆசைப்படுவோம். அப்போ வெற்றி அடையணும் அப்படின்னாக்க தன்னை தானே முதல்ல சுத்தப்படுத்திக்கணும். நான் ஒரு விஷயத்தில் வெற்றி அடையணும்னா முதல்ல என்ன நான் சுத்தப்படுத்திக்கிட்டு நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். நான் என்ன யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வெற்றியை நோக்கி பயணம் பண்ணலாம். பொதுவாக வாழ்வியல் தத்துவம் என்னன்னா தீமைகள் எல்லாம் எல்லா இடங்களும் நீக்க முதல்ல வளரும், நன்மைகள் சில இடத்துல தான் வளருது. ஆனால் நன்மைகளை அதை செய்ய முடியாது, தீமைகள் உடனே செஞ்சு நம்மளை அழிச்சிருது. நன்மை அழிக்கக்கூடாது. நன்மை வளரணும்னா சுய பாதுகாப்போட இருந்துக்கணும். அவங்க வந்து சுய பாதுகாப்போட இருந்துக்கணும். தான் செய்யறது எல்லா இடத்துலையும் சரியா இருக்கும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா வாழைமரம் என்ன செய்யணும்னா தான் வாழ்ந்து தன்னை சார்ந்தவங்களையும் வாழ வைக்கும் வாழை. ஆனா ஒரு கருவேல மரம் வந்து தான் மட்டும் வாழ்ந்தால் போதும், தன்னை சார்ந்தவங்க யாரையும் அது வாழ விடாது. தனக்கு கீழே எந்த செடியும் வாழ விடுறது இல்லை. அப்ப தான் மட்டுமே வாழும்போது அதுக்கான துணைக்கான ஆட்கள் இல்லாம இறக்கும் தருவாயில அது தானே மடிஞ்சு போயிருது. அதை யாரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. அது தானாவே அழிஞ்சிடாது. அது வந்து அழிக்கிறது நிறைய பேர் உற்பத்தி ஆயிடுவாங்க. ஆனா நல்லது வளர்றதுக்கு ரொம்ப தாமதமாகும். அதே நேரத்துல வளரும் போது தன்னை சார்ந்தவங்க வளர்க்கறதுனால அது எல்லாருக்கும் நன்மை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால அதை எல்லாரும் போற்றி பாதுகாப்பாங்க. நாமளும் அப்படித்தான். நம்ம வந்து அடுத்தவங்களுக்காக சொல்லல, நம்மளுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் சொல்லுது. தான் மட்டும் வாழாம தன்னை சார்ந்தவங்களும் சேர்த்து வாழ வைக்கணும். அப்போதான் நம்மளுக்கு மதிப்பு, நம்ம சார்ந்தவங்களுக்கு மதிப்பு. தான் மட்டுமே வாழும் சுயநலத்தோட வாழ்றவங்க எல்லாரும் தான் அழிஞ்சு தன்னை சார்ந்தவங்களாலே நம்ம அழிக்கப்பட்டோம். இல்ல, அதாவது ஒரு புளிய மரத்துக்கு கீழே எந்த செடியும் வளராது. ஆனா வாழைமரம் தன்னை சுத்தி எல்லாருமே வாழும். புளிய மரம் தான் மட்டும் வாழ்ந்தா போதும், கருவேல மரம் தான் மட்டும் வாழ்ந்தா போதும் நினைக்கிறது. போய் சேரும் தானே வச்சுக்கணும் அப்படிங்கறது இல்லாம ஒரு சேனல் மூலமா எல்லாருக்கும் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. இந்த முயற்சிய பகவானுடைய அனுகிரகம் நிறைவா உங்களுக்கு கிடைக்கும். பகவானுடைய புகழை நம்ம பாடும்போதெல்லாம் பகவான் நமக்காக வந்து வேலை செய்வார். நல்லவங்களுக்கு குறைவு ஒன்றும் வராது, உங்களுக்கும் குறைவுகள்லாம் வராது. உங்களுடைய சேனல் நல்லபடியாக வளரட்டும். பகவானுடைய அனுகிரகம் நிறைவேற்றுங்க.